இதயத்தில் மாசு இருந்தால் என்ன நடக்கும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏன்டா இந்த அறியாமல் வந்ததுன்னா அவனா செய்யறான், அவன் செய்த பாவம். இதை கண்டு மயங்கிட்டான். பொருளாதாரத்தை மக்கள் நிறைய பேர்கிட்ட வசூல் செய்வான். நிறைய பேர்கிட்ட இந்த அண்ணா நன்கொடை போட்டு வாங்கிக்கிட்டே இருப்பான். வாங்கி கடவுள் பார்ப்பான், இதான் வந்துட்டு வரமாட்டேன். உடனே சனீஸ்வரன் தான் வருவான், ஸ்ரீதேவி வரமாட்டா, மூதேவி தான் வருவா. அவன்ட்டு இதயத்தில் மாசு, செய்கையில் மாசு, செய்வதெல்லாம் அயோக்கித்தனம், பேசுவதெல்லாம் அயோக்கித்தனம், சிந்தனையே அயோக்கித்தனம், அவனே அயோக்கியவன். ஆஹா, எவ்வளோ பெரிய கொடுமை! ஏன் வள்ளுவ பெருமான் சொன்னான், மனத்திலே மாசு இல்லாதவன் மனத்துக்குன்னு மாசிலன், குற்றமற்ற இதயத்தில் தாய் போன்று இருப்பான், அவன் குற்றமற்ற இதயத்தில் தந்தை போன்று இருப்பான், குற்றமற்ற இதயம் ஆசான போன்று இருப்பான், ஆசிரியன் போன்று இருப்பான். ஆக வேண்டாம், வள்ளுவன் என்ன சொல்கிறான், மனத்துக்குன்னு மாசிலன் ஆதல் அனைத்தன், அதான் தாடுறான். அப்போது எவ்வளோ பக்குவப்பட்டு அறிவது, எவ்வளோ சான்றோர் உதேசம் பெற்றிருக்க வேண்டும், எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு பூஜை செய்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஆசி பெற்றிருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அருள் பெற்றிருக்க வேண்டும். அருள் பெற்ற மக்கள் குற்றமற்ற மக்கள், அருள் பெற்ற மக்கள் சிறப்புரியுள்ள மக்கள், அருள் பெற்ற மக்கள் நல்ல சிந்தனை உள்ள மக்கள். ஆகவே அவன் செய்ய வேண்டும் மரப்பணி, குற்றமற்றவன் செய்ய வேண்டும் மரப்பணி, இல்லை என்றால் நடிப்பாக போயிடுன்றான் வள்ளுவன். மடத்துக்குன்னு மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நேரப்படார். இப்போ மற்றதெல்லாம் ஆரவாரத்தன்மை உள்ளது, அவன் செய்யணும், ஆரா செய்யணும், அது அற்புத செயல், அரிய செயல், பெரிய செயல், மிக உன்னதமான செயல். ஞானிகள் செய்கிற கரப்பணி உன்னதமான செயல், வஞ்சனையே இருக்காது, உணவே சுவையாக இருக்கும், அதுக்கு ஈடே அந்த உணவே சுவையாக இருக்கா, எல்லாம் தூய்மை, உணவும் சுவை, உள்ளமும் தூய்மை, உள்ள தூய்மையே உணவில் சுவையாக இருக்கும். அவர் கையால் உண்ணுகின்ற பாக்கியம் கிடைக்க வேண்டும் அல்லவா? அவரால், இது போன்ற ஞானிகளால் உருவாக்கப்பட்ட, அவரால் இடப்பட்ட அன்னதானத்தை அவர் கையில் உண்ணுகின்ற அல்லது அவரால் ஏற்பாடு செய்யப்பட்ட உணவை உண்டாலேயே புண்ணியமாகுனா புண்ணியவான்கள் அவர்களெல்லாம். புண்ணியவான்கள் மனமாசற்று இருக்கிறார்கள், எல்லாம் நன்மையாகவே நடக்கும். இல்லை என்றால் வீண் ஆரவாரத்தன்மைகள், ஆரவாரமாக பேசுவதெல்லாம் எல்லாம் அயோக்கியத்தனமாக இருக்கும். அந்த கவியோட சாரம் நான் என்ன செய்யும், இல்லை என்றால் ஆரவாரத்தன்மையாக போகும்ட்டான். அடுத்தது இந்த மனமாசுக்கு என்ன காரணம்னு கேட்டான். மனமாசு எப்படி வந்ததுன்னா, அப்போ ஒருவன் அறம் என்பது எது, மனமாசற்ற தன்மை என்னென்ன அல்ல அறம் அல்லது மனமாசற்ற தன்மை. மனமாசற்ற தன்மை அல்லது மனசில் குற்றம் இல்லாத தன்மை எதுனா, அது 4 குற்றம்னு சொல்லிட்டான். யாரும் அளந்து சொல்ல முடியாது, கொனைக்கேடை பற்றி யாரும் இவ்வளோ தெளிவாக சொன்னதில்லை. அழுக்கார் 5வது கவி இது. அழுக்கார் அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்காய் என்றது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.